ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஸோ முந்தின நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வ்ளாக் வீடியோ போட்டிருப்பேன். ஒரு கடைக்கு போயிட்டு அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதில் நீங்கள் என்ன வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்துட்டு வாங்கியிருந்தேன். இதோ இந்த மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது பாக்ஸுமே வந்துட்டு பார்க்குறதுக்கு டிசைனாக வந்துட்டு இருந்துச்சா. ஸோ அதனால் இது வந்துட்டு ஒன்று வாங்கியிருந்தோம். சரி, அதுக்காவது ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக இரும்பில் வந்துட்டு நாங்கள் பணியாரம் சுடுறதை வந்துட்டு வாங்கியிருந்தோம். ஸோ இதில் வந்து என்ன தடவை வச்சுருக்கோம், அம்மா சொன்னாங்க இதில் என்ன தடவை வச்சாதான் துருப்பிடிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இரும்பு இல்லைங்களா, அதனால தான். நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி இரும்புலாம் நாங்கள் வந்துட்டு ஒரு அடுப்பு வந்துட்டு வாங்கியிருந்தோம். ஸோ இதுதான் அந்த அடுப்பு. ஸோ பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. நான் அந்த மாதிரி பாத்திரம் வச்சு காட்டுற பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி ஹாட் பாக்ஸ் மாதிரி வந்துட்டு இருந்தது. தோசை அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக வந்து க்யூட்டாக இருந்ததா, அதனால் இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறமேட்டி செவத்தில் ஒட்டுற மாதிரி இதோ இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு நாங்கள் வாங்கியிருந்தோம். இதை வந்துட்டு ஒரு பேக்கெட்டில் தாங்க கொடுத்துருந்தாங்க. ஒரு பேக்கெட்டில் 5 பீசஸ் வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சிசர். ஸோ எப்போவுமே வந்துட்டு நான் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து சிசர் நான் கிச்சனில் போயிட்டு தான் எடுத்துகிட்ருப்பேன். அதனால் வந்து நான் சரி நமக்குன்னு ஒரு தனி சிசர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிசர் வந்துட்டு வாங்கியிருக்கேன். நல்லா ஷார்ப்பாகவும் கட் பண்ணுது, கையில் பிடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பவுச்சு. ரெண்டு பவுச்சு வந்துட்டு வாங்கியிருந்தோம். ரெண்டுமே வந்துட்டு ஒரே டிசைன் தான், ஆனால் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்று வந்து நடுவில் ஓப்பன் பண்ணுற மாதிரி, இன்னொன்று வந்து நார்மலாக வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். எங்கள் அண்ணன் வேறு ஸ்கூலுக்கு போகிறான், ஸோ அதனால் அவனுக்கும் தேவைப்படும்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம். இந்த பவுச் பார்த்திங்கன்னா ஜூட்டில் பண்ணது, நல்லா இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரம் வந்துட்டு வாங்கியிருக்கோம், அதுவும் இந்த மாதிரி. ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னர் வந்துட்டு வாங்கியிருக்கோம், அதோ இந்த மாதிரி. ஸோ வாங்கின உடனே வந்து மசாலா போட்டு வச்சுருக்கோம், அதனால தான் வந்து உள்ளே மசாலா இருக்குது. இது ஓப்பன் பண்ணுறதும் ஈஸி தான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்களேன். இது நல்லா ஏர்டைட்டாகவும் இருக்கும், அதனால தான் இதுவும் வாங்கியிருக்கோம். ஒரு மரக்கட்டை கரண்டி வந்துட்டு வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவும் இருக்குது, கொஞ்சம் தடிமனாகவுமே வந்துட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அப்புறம் 3 குட்டி குட்டி ஸ்பூன்ஸ் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணாடி ஜார் வந்துட்டு வாங்கியிருக்கோம். ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருந்துச்சு, ஓகேங்களா. இதோ இந்த மாதிரி. இன்னொன்று ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோவில் வந்து ஒன்று காட்டுறேன் பாருங்களேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா நாங்கள் அதில் டேட்ஸ் போட்டு வச்சுருக்கோம். அதில் வந்து தேன் ஊற்றி வச்சுருக்கோம், அந்த இந்த மாதிரி. ஸோ 4 ஜார் வந்துட்டு வாங்கியிருக்கோம். மேட் வந்துட்டு வாங்கியிருக்கோங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. இந்த மேட் மாதிரியே வந்துட்டு இன்னும் ஒன்று வந்துட்டு வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டிசைனாக இருக்கிற மாதிரி ஒரு மேட் வந்துட்டு வாங்கியிருக்கோம். இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அப்புறம் வந்துட்டு இந்த மேட், இது பார்த்திங்கன்னா நல்லாவும் பெருசாக இருக்குது, வழுக்கவும் வழுக்காது, அதனால் இது ஒன்று வாங்கியிருக்கோம். அவ்வளோதாங்க முடிஞ்சது. மொத்தமாகவே இவ்வளோ தான் வாங்கியிருந்தோம், அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை பாய்.